இப்போ இதிலேருந்து வர வேஸ்ட் தண்ணி பார்த்தீங்களா, இங்கே வந்து வந்து இதில் போயிட்டுருக்குது வேஸ்ட்டு தண்ணி. இப்போ இதனுடைய டிடிஎஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 559 வந்திருக்கு. இப்போது வேஸ்ட் வாட்டருடைய பிஹெச் லெவலில் செக் பண்ண போகிறோம். ரிசல்ட் ஷாக்கிங்காக தான் இருக்குது. மழையில் பிடிச்ச அந்த மழை தண்ணி இதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். இதனுடைய டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் உடைச்சோம் இல்லையா, தேங்காய் தண்ணியை வந்து இதில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ண அந்த தேங்காய் தண்ணி வந்து நேச்சரானது, கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும் பிஹெச் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது வீட்லேயே அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிடிஎஸ் லெவலை செக் பண்ணுறதுக்கு ஒரு இதுவும், பிஹெச் லெவலை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் டைப்பில் வாங்கியிருக்கோம். நம்ம கெமிக்கல் டைப்பில் ஏற்கனவே பார்த்துருப்போம், சொட்டு சொட்டாக தண்ணியில் விட்டு கலர் எப்படி பார்க்குறதுன்னு. சரி, இந்த பேப்பர் டைப்பில் வாங்கினோம்னா அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பேப்பர் டைப்பில் வாங்கியிருக்கோம். இது ரெண்டும் என்ன ரேட்டு அப்படின்றத வந்து கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறத பார்த்துடலாம். செக் பண்ணால் என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து இதில் வருது, இதில் வந்து டேங்க் வாட்ரு. இப்போ கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து டெய்லியுமே ஒரே மாதிரியே வர்றதில்லை, அது ஒரு ஒரு நாளும் மாறி மாறி வருது, கொஞ்சம் தான் மாறுது. ஏற்கனவே நான் 170 அந்த ரேஞ்சில் வந்ததுன்னு சொல்லியிருந்தேன், ஒரு நாள் 130 இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்ப்பரேஷன் வாட்ரு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். 186 இருக்குது. இப்போ அப்படியே டேங்க் வாட்டர் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா டேங்கில் வந்து நேற்று வந்து தண்ணி இருக்கும், ரீசெட் பண்ணியாச்சு. டேங்க் வாட்டர் பார்த்திங்கன்னா 176 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டேங்க் வாட்டரை வாட்டர் ப்யூரிஃபையரில் கொடுத்த தண்ணி எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம அந்த ஆர்ஓலேருந்து வர இதோடைய டிடிஎஸ் எவ்வளோ, பிஹெச் லெவல் எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆர்ஓலேருந்து வர்ற தண்ணியுடைய அந்த டிடிஎஸ் லெவல் வந்து 27 இருக்குது. இப்போ அதனுடைய பிஹெச் லெவல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக 7 மேட்சிங்காக இருக்குது. இப்போ இதிலேருந்து வர வேஸ்ட் தண்ணி பார்த்தீங்களா, இங்கே வந்து வந்து இதில் போயிட்டுருக்குது வேஸ்ட் தண்ணி. இப்போ இதனுடைய டிடிஎஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். வேஸ்ட் வாட்டருடைய டிடிஎஸ் லெவல் 218. இப்போது வேஸ்ட் வாட்டருடைய பிஹெச் லெவல் செக் பண்ண போகிறோம். இந்த வேஸ்ட் வாட்டர்லேருந்து எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலுக்கு வருது, பிஹெச் லெவல் 8 அந்த லெவலுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 8 மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. 7 கூட கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. இது பாருங்கள், 8 மேட்ச் ஆகிற அளவு இருக்குது. இப்போது வேஸ்ட் வாட்ரு அப்படின்றதே பிஹெச் லெவல் 8 வருது அப்படின்னா, நமக்கு வர்ற தண்ணியே வந்து ரொம்ப நல்ல தண்ணி தான். அதுலேருந்து உங்களுக்கு இதை எடுத்து கொடுக்குறதே கஷ்டம்தான். அதனால் நல்ல தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆர்ஓக்கு பதிலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் உடைச்சோம் இல்லையா, தேங்காய் தண்ணியை வந்து இதில் வச்சுருக்கோம். இதனுடைய டிடிஎஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மூடியில் கொஞ்சோண்டு ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு இதில் ஆன் ஆஃப்னு இருக்கு இல்லையா, இது ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே போடுவோம். இதனுடைய டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 186 வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஹோல்டுன்னு கொடுத்தோம்னா அதிலே நின்றுடும். பாருங்கள், 186 வந்திருக்கு. இதனுடைய பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். இதிலேருந்து ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த தேங்காய் தண்ணியில் நினச்சி கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதனுடைய பிஹெச் லெவல் பார்த்திங்களா, தண்ணியோடைய கலர் வந்து மாறவே இல்லை, கிட்டத்தட்ட இந்த கலரில் வந்திருக்கு. தெரியுதா, இதனுடைய பிஹெச் லெவல் 6 இருக்குது. மழையில் பிடிச்ச அந்த மழை தண்ணி இதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். இப்போ இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றினா மழை தண்ணி. இப்போ இதை நம்ம வந்து ரீசெட் பண்ணிவிடுவோம். ரீசெட் பண்ணிட்டு 0 ஆகிடுச்சு. இதனுடைய டிடிஎஸ் லெவல் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இதனுடைய டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 தான் இருக்குது. இப்போ இதனுடைய பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதனுடைய பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்குது, அதாவது 7 ஈக்குவலாக இருக்குது. அப்போது நியூட்ரலாக இருக்குது. இது இங்கே வச்சுருவோம்.
நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது இந்த கூல்ட்ரிங்க்ஸ். இந்த கூல்ட்ரிங்க்ஸோடைய டிடிஎஸும் பிஹெச் லெவலும் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம். டிஓடிஎஸ் இதனோட டிடிஎஸ் வந்து 176. எவ்வளோ டார்க் கலராக மாறிக்குது பாருங்க. இதனுடைய கலர் கரெக்டாக 4. இதனுடைய பிஹெச் லெவல் வந்து 4 மேட்சிங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது, அதாவது கல்யாணத்திலலாம் கொடுப்பாங்க இல்லையா மினரல் வாட்ரு, அது இதுவும் சீல் பிரிக்கலை. இப்போ தான் நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்துருந்தால கொஞ்சம் கழுவிக்கும். இப்போ இந்த தண்ணியோடைய இது எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணுவோம். இதனுடைய டிடிஎஸ் வந்து 29. இப்போ இதனுடைய பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இதனுடைய பிஹெச்சும் 7 தான் இருக்குது, 7 ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ண அந்த தேங்காய் தண்ணி வந்து நேச்சரானது, கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும் பிஹெச் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அதனுடைய பிஹெச் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 6. 7 தான் நியூட்ரலு, நம்ம அது அதுலேருந்து ஒரு பாயிண்ட் கம்மியாக 6 தான் இதனுடைய தண்ணி இருந்தது. அது கொஞ்சம் நமக்கு எதிர்பார்த்ததை விட கம்மியான ரிசல்ட் தான் அது கொடுத்துருக்கு. அடுத்தது இது, அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் வைக்கிற வாட்ரு, அதில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கம்மியான குவாலிட்டியில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இதனுடைய தண்ணியும் வந்து நியூட்ரலில் தான் இருந்தது, பிஹெச் லெவல் 7 தான் இருந்தது. அதே மாதிரி மழை தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டிடிஎஸ் லெவலும் கம்மியாக தான் இருந்தது, அதே மாதிரி பிஹெச் லெவலும் நியூட்ரலாக தான் இருந்தது. இப்போ இதை 4 ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதனுடைய டிடிஎஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இப்போ 0 இருக்கு. எல்லாத்தையும் தனித்தனியாக செக் பண்ணும்போது அதனுடைய டிடிஎஸ் வந்து கம்மி கம்மியாக இருந்தது. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து செக் பண்ணும்போது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 559 வந்திருக்கு. இப்போ நார்மலாக டிடிஎஸ் லெவல் பார்த்திங்கன்னா 300 இருக்குது அப்படின்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா தான் நமக்கு இந்த ஆர்ஓ, வாட்டர் பியூரிஃபையர் இதெல்லாம் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம வீட்டில் வர்ற தண்ணியை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவுமே 300 தான் இருக்குது, அதாவது 170 அப்படி மாதிரி இருக்குது. ஒரு டைம் செக் பண்ணும்போது 120 இந்த மாதிரி ரேஞ்சில் கூட கிடைக்குது. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு வந்து ஆர்ஓ அப்படின்றது ரொம்ப அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ஓ போட்டிருக்கோம், அது 17,000-17,500 அந்த மாதிரி ரேட்டில் செக் பண்ணி போட்டிருக்கோம். அதனுடைய ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு இருக்கிறதே 170 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படின்னும்போது நமக்கு அந்த ஆர்வம் அப்படின்றதே அவசியம் கிடையாது. நமக்கு வரக்கூடிய கார்பரேஷன் வாட்டரே குடிக்கக்கூடிய நிலமையில தான் இருக்குது. ஒருவேளை அதில் டஸ்ட் வருது, தூசி வருது, கலங்களாக வருது அப்படின்னா நம்ம அதுக்கான ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கம்மியான காஸ்ட்டு தான் இருக்கும், 5,000 இருக்கும். அந்த ஃபில்டரில் டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம சுத்தமான தண்ணியாக குடிச்சிட்டு போகலாம். அதுக்காக நம்ம ஆர்வம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில இடங்களில் வந்து போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து 600-800 இந்த மாதிரி டிடிஎஸ் லெவலில் இருக்கும். அதுக்கு வேணால் நம்ம வாட்டர் பியூரிஃபையர் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து குடிக்கிற மாதிரியான தண்ணியாக இருக்கா, உடம்புக்கு நல்லதாக இருக்கா அப்படின்றத பார்க்கும்பொழுது அதில் நியூட்ரலாக 7 அப்படின்றது வந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி. நிறைய இடங்களில் வாங்கக்கூடிய அந்த மினரல் வாட்டர் அதெல்லாம் கூட நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது 7 கீழே இருக்குது அப்படின்னா அதை விட 7 மேலே இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறது நல்லது. இப்போ இந்த டிடிஎஸ் இது வந்து நம்ம ஆன்லைனில் தான் வாங்கினோம். இதனுடைய ரேட்டு வந்து 200. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ரேட்டு வித்தியாசங்களில் நிறைய ப்ராடக்ட் இதே மாதிரியே இருக்கும், அதில் நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 150 நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து நிறைய ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒவ்வொன்றிலையும் 10-10 பார்த்தா கூட 50 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், 50-60 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை தடவை இதை நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி இதை ரெண்டையும் சேர்த்தாக்க உங்களுக்கு வந்து 350 அந்த ரேஞ்சில் வரும். ரெண்டையுமே நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட குடிக்கிற தண்ணியை வந்து நல்லதாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 350 செலவு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா கூட நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.